இந்த படம் வெற்றிகளை இருக்கு, தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாவே யோசிக்கிறாங்க படம் எடுக்கலாமான்னு. ஏதோ புதுசு புதுசாக வந்தவங்களாம் வந்து கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றி தைரியம் அவங்களுக்கு இருக்குது. பட்டு எவ்வளவோ படம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அந்த இதிலலாம் தப்பிச்சு சில படங்கள்லாம் இப்போது ரிலீஸ் ஆகி நல்ல பேர் வாங்கிட்டுருக்கு. அது இந்த 2 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 படம் ரிலீஸ் ஆச்சு. 4 படத்தில் நான் இருக்கேன். 4 படத்தில் நான் இருக்கேங்கிறத விட 4 படத்தில் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பத்திரிகைலாம் எழுதுவாங்க, மயில்சாமி ஒரு சீன் வந்தாலும் கலக்கிட்டு போயிடுறாரு அப்படின்ட்டு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுங்கிற படத்தில் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குன்னாங்க. களவாணி 2 அதுலேயும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இந்த கோர்கா படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது பர்டிகுலராக ஃபோன் பண்ணி இந்த சீன்லாம் ரொம்ப கிளாப்ஸ், இந்த சீன்லாம் ரொம்ப ப்ராமான்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இந்த டைரக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சார் நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. நான் ஈசிஆர் ரோட்டில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஓடி வரேன். அதுதான் மூச்சு வாங்குது. ஆனால் 5 மாதத்தில் இதுதான் முதல் ஷூட்டிங். மற்ற மாதிரி பிஸியாக இருக்கேன் நினைக்காதீங்க. நான் அப்படியே மனசில் என்னது உள்ளத்தில் இருக்கிறது தான் ஒருத்தர் வச்சு பேசுகிறது. எல்லா படம் முடிச்சுக்கிறது ஒரு 4 மாதமாக ரெஸ்ட்டு. கரெக்டாக முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆரம்பித்தாங்க. எப்படியாவது நிகழ்ச்சி வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு வந்தேன். ஒரு சில நேரத்தில் வந்து இயக்குநர்கள் வந்து ஒரு சீன் சொல்லும்போது, இந்த சீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன். மற்றவங்க மாதிரி காசு கொடுக்குறானேங்கிறதுக்காக நினைச்ச மாட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா ஏன் உங்களுக்கு படங்கள் கம்மியாகுது? எனக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுப்பேன். டபுள் மீனிங் பேச மாட்டேன். 5D கேமரா லைக் பண்ண மாட்டேன். ஒரு பர்டிகுலர் குரூப்போட சேர மாட்டேன். அது ஏன் அப்படி சேர மாட்டேன்னா என்னோடய ஃப்ரீடம் பாதிக்குது. நான் முதல்ல இந்த இயக்குனர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் பேப்பரில் இருக்கிற மாதிரியே எதிர்பார்ப்பீங்களா, இல்லை ஏதாவது மாறிச்சுன்னா? சார் சார் என்ன கிடையாது சார், நான் மயில்சாமி நானே சார் எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணீங்களோ பண்ணுங்க சார் அப்படின்னு முதல் நாளே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. என்ன காரணம், எனக்கு படிக்க தெரியாதுதான். கொஞ்சம் ஹோட்டலில் வேலை செஞ்சதுனால கொஞ்சம் மெமோரி கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வீக் தான். அதை கொஞ்சம் அப்படி மனசில் வச்சு எஸ்கேப் ஆகிடும். ரொம்ப ரெண்டு டைலாக்காக இருந்தால் கோ டைரக்டர் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப அற்புதம். இங்கே ஒரு சில ஒருத்தருக்கு ஐயாருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். ஒரு ஆர்டிஸ்ட் எப்போ அப்படி நினைக்கிறாங்கன்னு அவங்க மாதிரியே சொல்லி காட்டுவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம், டயர்ட் தெரியல. எல்லாத்தையும் பிடிச்சது என்னென்னா, ஒரு படத்தில் நடித்து சம்பளம் வாங்கி அந்த படம் ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அதுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கிறாங்க தெரியுங்களா. இதோட சிறந்த நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. அதுக்காக அந்த நிகழ்ச்சியை கலந்துருக்கேன். ஒரு சில பேப்பர்லேயும் ஒரு சில இந்த என்ன சொல்லுவாங்க, யூடியூப்லாம் போடுவாங்க. எனக்கு நிறையா பத்திரிக்கை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க, மயில்சாமி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, இப்போ உள்ள இயக்குநர்களுக்குலாம் தெரியலையா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி பின்னாடி இப்படிலாம் போட்டு விட்றாங்க அப்படின்னு. பட் அந்த வருஷம் தப்பிச்சு இப்போ புதுசாக ஒரு இயக்குநர்கள்லாம் சார் கதை எழுதும் போதே ஒன்று நினைச்சாங்க எழுத அவசியம். இப்போது சந்தான பாரதி பையன் ஒரு படம் டைப் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு சீன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது எப்படி அப்படின்னா, இந்த காட்டை மொழி படத்தை பார்த்துட்டு சந்தானபாரதி மிஸ்ஸஸ் வந்ததில்ல, நீ யாரை இந்த படத்தில் போறியோ இல்லையோ மயில்சாமி கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தை நடிச்சுட்டு வரேன். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சரண் சார் டைரக்டர் அவரும் முதல்ல வாய்ப்பு கொடுக்கும்போது அதான் சொன்னார், சார் எங்கள் அம்மா அவங்கள சொன்னாங்க சார் அப்படின்ட்டு. அப்புறம் நினச்சிருக்கேன், பரவாயில்ல 60 வயசுக்கும் பிடிக்குது, 6 வயசுக்கும் பிடிக்குது. நம்மளை பார்த்து யாரும் பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு தான் சந்தோஷம். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறது இப்போவும் சொல்கிறேன். கடவுளை கும்பிட்றத வந்து எனக்கு வந்து திருட்டு புத்தி கொடுக்கல, கொடுக்குற எண்ணத்தை கொடுத்துருக்குறான். ரெண்டாவது கெட்ட பேர் வரைக்கும் வாங்கலை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நான் நடந்துக்கல. ஆனால் ரொம்ப சுதந்திரமான நான் என்ன பண்ணுறேங்கிறது எல்லாமே தெரியும். முதல்ல யாருக்கு தெரியும்? என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு தெரியும். அதனால் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் சமுதாயத்துக்கு பயப்படுவேன். ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். இன்னும் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எடுக்கிற படமும் ரிலீஸ் ஆகிற படமும் எல்லாமே ஓடணும். எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருந்தால் நாம் எல்லாரும் நல்லா இருப்போம். சினிமாவோட சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.